பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அருப்பணி அறைகுவல் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜபம் மெய்யாகவே ஆண்டவர் அந்த பாதையிலே உங்களை உருவாக்குகிறார் நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அருள் புரிவாராக இந்த தொடரிலே நாம் கடந்த ரெண்டு எபிசோடில் மிஷனரிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் அருட்பணி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அது எவ்வளவு அவசியம் என்பதை இயேசு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்ற காரியத்தை வலியுறுத்தினதை நான் உங்களுக்கு சொன்னேன் அதோடு கூட லார்ட்ஸ் ப்ரேயர் அல்லது கத்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிற அந்த ஜெபம் அது சீஷர்களுடைய ஜெபம் இன்னும் சொல்லப்போனால் போனால் இவர்கள் தான் மிஷினரிகளாக போனார்கள் இட்ஸ் அ மிஷனரி ப்ரேயர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அதையெல்லாம் நாம் கடந்த ரெண்டு எபிசோடில் பார்த்தோம் இந்த எபிசோட்லேயும் அடுத்த எபிசோட்லேயும் மிஷினரி ப்ரேயர் என்று நாம் பேசும்பொழுது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து காரியங்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒரு ரெண்டோ அல்லது மூன்று பார்ப்போம் பிறகு மீதியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம் சில நிமிடங்களிலே நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டுப்போக கூடாது யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுதும் முடியும் நான் ஒரு சாதாரண விசுவாசிதான் நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவேன் அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக அனைத்து பாஷினரையும் சந்திப்பதற்காக வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் கொடுக்கிறேன் வேற என்ன செய்ய வேண்டும் கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருப்பணி அறைக்குவல் வித் காட் மிஷினரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம் மிஷினரி ஊழியத்தினுடைய அல்லது மிஷினரி ஊழிய ஜெபத்தினுடைய தன்மைகளை நாம் பார்க்க போகிறோம் இன்றும் அடுத்த எபிசோட்லேயும் ஆண்டவர் நமக்கு தெளிவை கொடுப்பாராக நன்றாக ஜெபிப்பதற்கு இந்த காரியங்கள் உதவியாக இருப்பதாக முதலாவதாக அல்லது ஐந்து காரியங்களை சொல்லிவிடுகிறேன் அதற்கு பிறகு நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி ப்ரேயர் மிஷினரி ஊழியத்திற்காக ஜபிக்கிறதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளுதல் நம்பர் ஒன் மிஷனரி ப்ரேயிங் மஸ்ட் பி சுப்ரீம் எல்லாவற்றிற்கும் மேலாக மிஷினரி ஊழிய ஜபம்தான் முக்கியம் அதை குறித்து நாம் வசனத்தோடு நாம் பார்க்கலாம் நம்பர் டூ மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அதாவது ஏதோ கூட்டம் போக்கில் அப்படியே வந்து ஆண்டு வரை வட இந்திய மிஷினரி ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று பொதுவாக ஜபிக்கிறது இல்லை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யாத்திரை ஜெபிக்க போனீங்கன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட அப்படியே வந்து ஒன்றும் கேட்காம அப்படியே தள்ள கை வச்சு அப்படி ஜோம் பண்ணி அனுப்பினா உங்களுக்கு சந்தோஷமா அல்லது உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கேட்டு ஜெபித்தால் உங்களுக்கு சந்தோஷமா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி தானே சந்தோஷம் அதே போல் டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் உங்கள்கிட்ட வந்து சரி அடிக்குதா சரி இந்த மாத்திரை அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக கேட்காம உங்களுடைய காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு மாத்திரை கொடுத்தா உங்களுக்கு அதில் சந்தோஷமாக இருக்குமா அதில் ஒரு நம்பிக்கை இருக்குமா நல்லா யோசித்து பாருங்கள் அதே போல் தான் மிஷினரி ஊழியத்திற்காக நாம் ஜெமிக்கும் பொழுது வி மஸ் நாட் ஓன்லி கன்சிடர் இட் ஆஸ் அ சுப்ரீம் டாஸ்க் வென் இட் கம்ஸ் டு ப்ரேயிங் அதை வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் மூன்றாவதாக மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி சாக்ரிஃபிஷியல் தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் முதலாவது முதன்மையானதாக இருக்க வேண்டும் ரெண்டாவது குறிப்பாக அது இருக்க வேண்டும் மூன்றாவது தியாகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் பைபிளில் வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவேன் அதற்காக நாலாவதாக மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி சிஸ்டமேட்டிக் சீராக ஏதோ ஒரு நாள் அப்படி இல்லை முறையாக சீராக நாம் ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து உதாரணங்களை விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் கடைசியாக மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி லெட் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் அதை குறித்தும் நாம் உதாரணத்தோடு நாம் படிக்கப் போகிறோம் இந்த ஐந்து காரியங்களை ஆக்சுவலாக பிரதர் ஆர் ஸ்டான்லி blessing யூத் மிஷன் அதனுடைய ஃபவுண்டர் மிஷினரி பிரதர் ஸ்டான்லி நல்ல பைபிள் டீச்சர் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின ஒரு செய்தியிலே அதை நான் கேட்டேன் ஆகவே நான் எப்பொழுதுமே மிஷினரிகளுக்காக மக்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த ஐந்து காரியத்தை நான் வலியுறுத்துவது உண்டு அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய நடத்துதலின்படி இன்றைக்கு ரெண்டோ அல்லது மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக மிஷினரி ப்ரேயிங் பி சுப்ரீம் அதாவது பல காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் பிரத்யேகமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா மக்கள் வந்து தங்களுடைய காரியங்களை தான் முக்கியப்படுத்தி ஜெபிக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய அந்த வேலைக்காக அல்லது அலுவலகத்திற்காக ஜபிக்கிறார்கள் சிலர் சபைக்காக ஜபிக்கிறார்கள் ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியிலே சென்று ஜபிக்கிறவர்கள் குறைவு ஓரளவுக்கு தேசத்திற்காக ஜபிக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு இருக்கிறதுனாலே அதற்காக கூட சில நேரத்தில் அப்படி ஒரு ஈடுபாடோடு ஜபிக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஆனால் மிஷினரி ஊழியத்திற்காக ஜபிக்கிறது அதிகமாக காணப்படவில்லை அது அதிகமாக இல்லை அநேக ஜெபக்குழுக்கள் இருக்கிறது மிஷினரி ஒழுத்திற்காக பிரத்யேகமாக ஜெபிப்பதற்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் விஸ்வவாணி இன்னும் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் இப்படி ஐஇஎம் ஐஎம்எஸ் நிறைய குழுக்கள் இருக்கிறது அப்போ அவர்கள் மாத்திரம்தான் ஜெபிக்க வேண்டுமா இல்லை ஒரு விசுவாசி கத்தருடைய பிள்ளை ஒரு சபை இந்த காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று இயேசு சொன்னதே நாம் ஏற்கனவே மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் மறுபடியும் நான் அந்த வசனத்தை மேற்கோள் நான் காட்ட விரும்புகிறேன் மார்க் சாப்டர் லெவன் வேர்ஸ் செவன்டீன் மார்க் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா என்று இயேசு ஆவேசப்படுகிறார் அவர் கோபப்படுகிறார் தேவாலயத்திற்கு வந்து அங்கே உள்ள காரியங்களை பார்த்து அங்கே இருந்த யூத ஓர வஞ்சத்தை பார்த்து அவர் அங்கே கடினமாய் அவர்களிடத்திலே பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் மை ஹவுஸ் வில் பி கால் த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆனால் அங்கே இல்லை நம்முடைய ஆலயங்களிலே ஜெபங்கள் எப்படி இருக்கிறது மக்கள் எல்லா மக்கள் கூட்டத்திற்காக எல்லா பீப்புளுக்காக மிஷினரிகளுக்காக சந்திக்கப்படாத மக்களை சந்திக்கிறதான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும் மிஷனரி பிரேயிங் மாஸ் பி சுப்ரீம் ஒன்று திமுத்தையும் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நாலாம் வசனம் ஃபஸ்ட் டிமதி சேப்டர் டூ வர்ஸ் ஒன் அண்ட் ஃபோர் பவுல் சொல்லுகிறார் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் இன் ஃபேக்ட் இங்கிலீஷ் பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்று வருகிறது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ப்ரே ஃபார் ஆல் பீப்புள் வை ப்ரே ஃபார் ஆல் பீப்புள் நானாவ வசனோ எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் இட் இஸ் காட்ஸ் வில் தட் ஆல் கம் டு சேவிங் நாலட்ஜ் அண்ட் தேர் ஃபோர் ப்ரே ஃபார் ஆல் பீப்புள் இங்கே பாருங்க அதை பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் அண்ட் ஐ ஆல் மென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு அது லாஸ்ட் ஆஃப் ஆல் கூட இருக்கிறது இல்லை இன்றைக்கு அது கடைசியாக கூட நம்முடைய பட்டியலில் இருக்கிறது ஏறெடுக்கப்படுவதே இல்லை கத்தருடைய பிள்ளைகளே ஜெபிக்கிற காரியம் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது முறையாக செய்யப்பட வேண்டும் ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீ பொறுமை உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் என்று வாசிக்கிறோம் இங்கே யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று திமுத்தி ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் எல்லா மனுஷருக்காக நீங்கள் ஜோமனுங்கள் அது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி தட் இஸ் சம்திங் தட் ஐ ஏர்ஜ் யூ டு டூ அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது முதன்மையாக இருக்க வேண்டும் ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் யூதர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி இருந்தது பிரகாரத்திலே அவர்கள் ஸ்டால் போட்டுவிட்டார்கள் யூதர்கள் அங்கே மற்ற புறஜாதியார் உள்ளே வர முடியாத அளவுக்கு அங்கே தடை செய்யப்பட்டதை போல இருந்ததை பார்த்து தான் இயேசு கோவப்படுகிறார் அங்கே வியாபாரத்திற்காக ஸ்டால் போட்ட காரியம் பெரிய பிரச்சனை அல்ல அங்கே யூதர்களுக்கு மாத்திரம்தான் இடம் மற்றவர்கள் வெளியிலே ஒதுக்கப்பட்டார்கள் என்பதுதான் இயேசுவுக்கு வந்த கோம் த ஜூவிஷ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் வாஸ் த கன்சர்ன் தேர் ஃபார் ஜீசஸ் முதலாவதாக மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி சுப்ரீம் முதன்மையாக அது இருக்க வேண்டும் உங்களுடைய ஜபத்தில் அதற்கு முதன்மையான அந்த காரியமாக அது இருக்கிறதா மிஷினரி ஒருத்தருக்காக ஜெபிக்கிறது உங்களுடைய ஜப அந்த பட்டியலிலே இருக்கிறதா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறீர்களா அது முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதை குறித்து ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு பேசுகிறபடினாலே அம் சேலஞ்சிங் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இனிமேல் மிஷினரி ஒழித்திற்காக ஜெபிக்கிறதை பிரதானமான புத்தி அது ஒரு ப்ரைமரி கமிட்மெண்ட் ஆக அதை முதன்மையாக வைத்து ஜெபிக்கிற ஒரு அர்ப்பணம் உங்களுக்கு உண்டாவதாக மிஷனரி ஊழித்திற்காக ப்ரேயர் கைட்ஸு நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடமாவது ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு விசுவாசி எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் என்று சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் ஆவது ஜெபிக்க வேண்டும் எதை வைத்து சொல்லுகிறேன் இயேசு ஸ்ரீஷர்களுக்கு சொன்னார் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார் ஃபாதர் பேக் போன வாரம் ஒரு கூடுகையில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குற வேலையில் நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சாதாரணமாக அவர் சொல்கிறாரு நீங்கள் அஞ்சு மணிக்கு எழும்புங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஜோம் பண்ணுங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சாதாரணமாக நான் கணக்கு போட்டு பார்த்தா நாலு மணி நேரம் அப்புறம் சொல்கிறாரு ஒரு நாள் எனக்கு அப்படியே திடீர்னு ஒரு தேவத்துடன் தோன்றுன மாதிரி இருந்துச்சு வந்து என்னை தட்டி எழுப்பி நீ வந்து மூணு மணிக்கு சாப்பிடணும் மூணு மணிக்கு எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னான் நான் யோசித்து பார்த்தேன் மூணு மணிக்கு எழுந்தி ஆவிக்குரிய மன்னா அதிகாலை மன்னாவை எடுக்க ஆண்டவர் என் இடத்துல பேசுகிறார் என்று உணர்ந்து இப்போ நான் மூணு மணிக்கு எழுந்திருக்க முயற்சிக்கிறேன் காலையில் மூணு மணிக்கு ஃபாதர் பக்மன்ஸு சரி அந்த அளவுக்கு நம்மளால் முடியாவிட்டாலும் ஆனால் நீங்களும் நானும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஜபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பதினைந்து நிமிடம் மிஷினரிகளுக்காக ஜபிக்க முடியுமா மிஷினரிகள் நாம் போக முடியாத இடத்திற்கு போகிறார்கள் கடினமான இடத்திற்கு போகிறார்கள் கஷ்டம் நிறைந்த இடத்திற்கு போகிறார்கள் எதிர்ப்பு உள்ள இடங்களுக்கு போகிறார்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் இட் மஸ்ட் பி சுப்ரீம் இன் அவர் லைஃப் நம்பர் டூ மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அதாவது அது குறிப்பானதாக தெளிவானதாக இருக்க வேண்டும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனாலோ அல்லது ஜெபிக்க போனாலோ நம்மை நன்றாக நம்முடைய சூழ்நிலையை கேட்டு அதற்காக ஜெபிக்கவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கவோ அந்த டாக்டரோ அல்லது ஊழியரோ அப்படி செய்தால் நமக்கு சந்தோஷம் பொதுவாக நமக்கு பண்ணி விட்டால் நமக்கு சந்தோஷம் இல்லை இல்லையா அதே போல் தான் நமக்கு வந்து மிஷினரி ஊழியர் நன்றாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் ஸ்பெசிஃபிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தகவல்கள் எப்படி எனக்கு கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும் நீங்கள் இந்த நாட்களில் தகவல் கிடைக்கலன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சாக்கு நான் <laughs> CANNOT இட்ஸ் பி அக்செப்டட் KNOW WHY? பிகாஸ் உங்க போன் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எவ்வளவு இருக்கு அன்ரீஸ்ட் பீப்புள் குரூப் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் என்று நீங்க கூகுள் பண்ணி பாருங்க நீங்க வந்து இந்தியாவில் பீப்புள் ரீச் நீங்க போட்டு பாருங்க குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் உள்ள சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் என்று போட்டு பாருங்க உங்களுக்கு தகவல் வந்துடும் புள்ளி விவரங்கள் எத்தனை சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அல்லது மிஷினரி ஆர்கனைசேஷனுடைய கான்டாக்டை நீங்கள் வாங்கி அவர்கள் மோஸ்ட் மிஷினரி ஆர்கனைசேஷன் வந்து மேகசின் நடத்துகிறார்கள் நாங்கள் எங்களுடைய மிஷினரி ஆர்கனைசேஷனில் இதுவரைக்கும் நாங்கள் இன்னும் மேகசின் போட ஆரம்பிக்கல ஆனால் மோஸ்ட் மிஷன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு மேகசின் இருக்கிறது ஜப குறிப்புகள் அங்கே வருகிறது புள்ளி விவரங்கள் அங்கே வருகிறது நானே ஒரு செய்தி மிஷினரி ஊழியத்தை பற்றிய ஒரு செய்தி தகவல்களோடு ஒரு நாற்பது நிமிடம் நான் பேசியிருக்கிறேன் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் இந்தியா இன்ஃபர்மேஷன் அப்புறம் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அப்புறம் சென்னை இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன் ஸோ உண்மையா இஃப் வி ஆர் கோயிங் டு லுக் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ அம் ஷுவர் வி கேன் ஃபைண்ட் நம்ம தேடி நம்ம போனால் கண்டிப்பாக நமக்கு தகவல்கள் நமக்கு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் சந்திக்கப்படாத அல்லது இன்னும் செய்து முடிக்கப்படாத அந்த பிரதான கட்டளை அதில் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்ற தகவலை நான் பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஃபேக்ட் இதே எபிசோடில் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு பல ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறேன் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் முன்னால் நீங்கள் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பழைய அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அல்லது எங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் இதை பார்க்குறதாக இருந்தால் ஹார்வஸ்ட் சர்ச் இண்டியா என்ற யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஏராளமான மிஷன்ஸுங்கிற டாப்பிக்கில் அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் குவாய்ட் அ லாட் ஆஃப் மெட்டீரியல் ஆன் மிஷன்ஸ் ப்ரேயர் கைட்ஸு எங்களுடைய வெப்சைட்டு ஹார்வஸ்ட் சர்ச் இண்டியா அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர் கைட்ஸு இந்த மாதிரி ஏன் ஜபிக்கணுங்கிற வீடியோஸு மிஷின்ஸ் டீச்சிங் ஆகிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஸ்பெசிஃபிக் முதலாவது மிஷினரி ப்ரேயிங் பி சுப்ரீம் ரெண்டாவது மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் இன்றைக்கு உலகத்தில் நாலாயிரம் மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது அதில் இந்தியாவிலே தான் அதிகமாக சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்ன நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற உங்கள் மனசில் பதிகிற வரைக்கும் எல்லாரும் இதை ஓப்பனாக மனப்பாடமாக எப்பயுமே சொல்லி கொண்டே இருக்கிற வரைக்கும் நான் பேசி கொண்டு தான் இருக்க போகிறேன் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஜெபிக்கும் பொழுது சொல்லும் பொழுது பேசும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்கிறாங்க சீக்கிரத்தில் அது அப்டேட்டட் ஃபிகர் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் வந்து அதை வந்து இன்னொரு இரநூறு முந்நூறு குறைக்கணும் அப்புறம் அப்டேட்டட் ஃபிகர்ஸை சொல்லணும் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜவ் பண்ணணும் இருபத்தஞ்சி மக்கள் கூட்டங்கள் இந்த டாப் டூ தௌசண்ட் டூ டூவில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் குரூப்ஸுக்கு ப்ரேயர் கார்டு பிரிண்ட் பண்ணி தமிழில் இங்கிலீஷில் ப்ரேயர் கார்ட்ஸ் இருக்கிறது அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அல்லது இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தே வில் பி ஏபிள் டு சென்ட் டு யூ உங்களுக்கு அதை அனுப்புவார்கள் ஆக நன்றாக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அடிக்கடி பிரதர் மோகன் லாசரஸ் பேசும்போது சில புள்ளி விவரங்களை அவர்கள் சொல்வார்கள் சென்னையை குறித்து சொல்லுவார்கள் தமிழ்நாட்டை குறித்து சொல்லுவார்கள் இப்படி கண்டிப்பாக நம்ம தேடினால் நிச்சயமாக கிடைக்கும் மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் தகவல்கள் நெகேமியா அவன் சொகுசான அரண்மனை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு துல்லியமான தகவலை அனானி என்ற மனிதன் கொண்டு வருகிறான் அந்த தகவல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தகவலை கொடுக்கிறார் அவரே நேரடியாக கொடுக்கிறார் ஆதியாக பதினெட்டு பதினெட்டு நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு வரைப்பேனோ சோதோம் நகரத்தை குறித்த தகவல் அதை சொன்னவுடன் அவன் செபிக்கிறான் இன்ஃபர்மேஷன் கேன் சம்டைம்ஸ் பி அப்பல்லிங் ஃபோர்ஸ் டு புஷ்யூ டு யோர் நீஸ் உங்களை முழங்காலுக்கு தள்ளக்கூடிய ஒரு உபகரணமாக சில வேளைகளிலே இந்த தகவல் இருக்கும் ஏ சுத்திரான ஜனங்களை கண்ட பொழுது இன்ஃபர்மேஷன் அவர் மனதுக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் நெகேமியா தகவலை கேட்டவுடனே அவன் ஜெபம் பண்ணினான் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஷுட் பிகம் இன்டர்செஷன் தகவல்களை வைத்து ஜெபிக்க பழக வேண்டும் எல் ஜோசப் பாஸ்டர் எல் ஜோசப் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காண்கிறதை ஜபக்குறிப்பாக மாற்று கேட்கிறதை ஜபக்குறிப்பாக மாற்று இப்போ டிவி நியூஸ் எல்லாம் வருது இல்லையா அதை கேட்குறோம் நிறையா அதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளணும் ஜபத்திற்காக இந்தியாவில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை மாறிக்கொண்டே வருகிறது ஆனால் லேட்டஸ்ட் என்ன தெரியுமா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதை ஒரு வேளை ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த நம்பர் ஒரு வேளை வந்து மாறி இருக்கும் பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஈவன் ஆஸ் ஐ ரெக்கார்ட் திஸ் எபிசோட் திஸ் டே இந்தியா ஹஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்போ எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆண்டவரே நீர் எழுப்பு வீராக ஒரு நெகேமியாவை நீர் எழுப்பு வீராக ஒரு அப்போஸ்தலரை ஆண்டவரை குறுகிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்யத்தக்கதாக ஆண்டவரின் நீர் எழுப்பு வீராக என்ற அந்த தகவலை வைத்து ஜபிக்கலாம் நான் ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங்க்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் என்வாயர்மெண்ட்டில் நான் இருந்தேன் அங்கே கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாகவே சொல்கிறேன்னே ஐம்பத்தி ஒம்போது ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருந்தோம் இருபத்தி ஒம்பது நாட்டில் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை அவங்கவுங்க கண்ட்ரியை கொடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ நான் சொல்லும் பொழுது இந்தியாவில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட்ஸு எஃப்எம்பிபி ஆரம்பிக்கும் பொழுது அல்லது அந்த ஆரம்ப நாட்களில் இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுக்கும் குறைவான டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருந்துச்சு அன்றைக்கு நீங்கள் பழைய எஃப்எம்பிபி பாடலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அந்த அந்த இரநூத்தி செல்கிற அந்த டிஸ்ட்ரிக்டை சொல்லி ஒரு பாட்டே இருக்கும் அத்தனையிலும் இளம் ஆண்டு நாம் மகியப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போ இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஷுட் பி அப்டேட்டட் இப்போ நான் அந்த ட்ரைனிங்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ட்ரைனிங்கில் உள்ள ட்ரெய்னிங் டைரக்டர் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்ன இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து அவரை வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து நான் அவரை பார்த்தேன் வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் பார்க்கும் பொழுது அவர் என்ற சொன்னார் ஐ எம் ரெகுலர்லி ப்ரேயிங் ஃபார் த செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் அவர் வந்து மலேசியாவை சேர்ந்தவர் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது ஆனால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷனை அவர் வைத்து அவர் தொடர்ந்து ஜபிக்கிறார் சமீபத்தில் எனக்கு அவர் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தாரு ஓகே கண்டினியூ டு கண்டினியூ செவன் டுவெண்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்போ நான் போட்டேன் சார் தி நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இஸ் நவ் மோர் பிகாஸ் சம் ஆஃப் த ஸ்டிக்ஸ் ஆர் டிவைடட் சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ நோ ஐ வில் ப்ரே ஃபார் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட் எழுநூத்தி முப்பத்தி ஒம்பது டிஸ்ட்ரிக்டாக நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொன்னார் இந்தியாவில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மொழிகள் பாஷைகள் இருக்கிறது ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கிராமங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் கிராமங்களிலே திருச்சபைகள் இல்லை இந்தியாவிலே எழுபது சதவீதம் கிராமத்திலே திருச்சபைகள் இல்லை இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பாரமாக மாறணும் இதெல்லாம் ஜெபமாக மாறணும் இன்றைக்கு நமக்கு நேரம் கடந்து விட்டது ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொன்னேன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி ப்ரேயிங் மிஷினரி ஜெபத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்கிறோம் ஐந்து காரியங்களும் ரெண்டு காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம் மிஷினரி ப்ரேயிங் மஸ்ட் பி சுப்ரீம் மிஷனரி ப்ரேம் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் கேளுங்கள் எங்களுடைய மிஷினரி ஊழியத்தினுடைய ப்ரேயர் கைடு எல்லாம் மிஷினரியுடைய ப்ரொஃபைல் ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் பீகாரை குறித்த இன்ஃபர்மேஷன் ஒடிஷாவை குறித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கே இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கிறதே குறித்து இதோடு கூட மூன்று எபிசோடில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி மிஷினரி புரேன் மிஷினரி ஊழியத்திற்காக ஜபிப்பதை குறித்து அடுத்த மூன்று காரியங்கள் இன்னும் அதிகமாக நமக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் நன்றாக இந்த எபிசோடை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மிஷினரி ஊழியத்திற்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள் அநேகர் ஜெபிக்க வேண்டும் அநேகர் ஜெபிக்க வேண்டும் மோசே கையை உயர்த்தி இருக்கும் பொழுது யோசுவா யுத்த களத்தில் இருக்கிறான் எந்த அளவுக்கு யோசுவா யுத்த களத்திலே அவன் நன்றாக ஊழியத்தை செய்கிறான் என்பதை பொறுத்து ஜெயம் தோல்வி நிர்ணயிக்கப்படவில்லை மோசே கையை உயர்த்தி இருக்கிறானா இல்லையா என்பதை வைத்துத்தான் யாத்திராகும் பதினேழு வெற்றி தோல்வி நிர்ணயமானது கைகளை உயர்த்துதல் என்பது ஜபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அவர் பிரேயர் வில் டிட்டர்மின் வெதர் அவர் மிஷனரிஸ் ஆர் கோயிங் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறது மிக மிக அவசியம் ஜபிக்கலாமா தகப்பனே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்ரம் தொடர்ந்து நாங்கள் இன்னமும் ஆண்டவர் அதிகமாக ஜபிக்க எங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ அடுத்த எபிசோட்லே சந்திக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது பீகார் மாநிலத்தில் எண்பது விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததனால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் கல்வி மையம் இல்லாத முப்பது அல்லது நாற்பது கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு நான்கு பள்ளிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணாக்கர் பயின்று வருகின்றனர் எண்பது சதவீத மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர் இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன கூடுமான வரை திருச்சபை இல்லாத பத்து அல்லது இருபது கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள் ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக